ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐஷுவாஜே பெட்கா நெட்ஒர்க் யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆர்ஜே ஐஷு. ஓகே நண்பா, இன்றைக்கி வீடியோவில் சீச்சி டாக் ப்ரீடை பற்றி சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சீச்சி நாய் வகை. இந்த நாய்க்குட்டி கேள்விப்படுறதுக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கோ அதே மாதிரி இது வந்து பார்க்குறதுக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். இது வந்து பியோர் ப்ரீட் கிடையாது, இது வந்து ஒரு கிராஸ் ப்ரீட். எது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, சிவாவா அப்படிங்கிற ஒரு நாய் வகைக்கும் சைனீஸ் கிறிஸ்டட் அப்படிங்கிற ஒரு நாய் வகைக்கும் பிறந்தது தான் இந்த சீச்சி நாய் வகை. இந்த நாய்க்குட்டி வந்து நல்லா ஸ்மார்ட்டாக எல்லாருக்கிட்டேயுமே இருக்கும், நல்லா ஃப்ரெண்ட்லியாக பழகக்கூடிய ஒரு நாய் வகை தான். இந்த சீச்சியோடைய ஹைட் பார்த்தீங்கன்னா 5-12 inches வரையும் இருக்கும். வெயிட் பார்க்கும் பொழுது 4-10 pounds வரையும் இருக்கும். இந்த பப்பி எவ்வளோ வருஷம் வரையும் உயிர் வாழக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா 12-20 வருஷம் வரையும் உயிர் வாழக்கூடியது. இந்த நாய்க்குட்டி சின்னதாக நல்லா க்யூட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லா எனர்ஜியான ஒரு நாய் வகை. இந்த சீச்சி டாக் ப்ரீடுக்கு 2 pet names இருக்கு, கிறிஸ்டட் சி அப்புறமா அமெரிக்கன் கிறிஸ்டட். இப்படின்னு 2 வகையான பெட் நேம்ஸ் இருக்கு. இந்த நாய்க்குட்டிக்கு என்னென்ன மாதிரியான ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ணில் பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறமா ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வரும் இந்த நாய்க்குட்டிக்கு. இந்த நாய்க்குட்டிக்கு எக்ஸசைஸ் ரொம்பவே தேவைப்படுற ஒன்று. எக்ஸசைஸை இந்த நாய்க்குட்டிக்கு ஸ்கிப் பண்ணவே கூடாது, ரொம்ப மெயினான ஒன்று இந்த நாய்க்குட்டிக்கு. சீச்சி டாக் ப்ரீடோடைய கோட் கலர்ஸ் என்னென்னா, பிளாக், ஒயிட், கிரே, ப்ரௌன், அப்புறமா க்ரீம். இந்த கலர்ஸ்லாம் அதோடைய கோட் கலர்ஸ் இருக்கும். அதுக்கப்புறமா இந்த நாய்க்குட்டி என்னென்ன கலர்ஸில் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, சாக்லேட், கோல்டன், க்ரீம், பிளாக், அப்புறமா ஒயிட். இந்த கலர்ஸ்லலாம் இந்த நாய்க்குட்டி இருக்கும். இந்த நாய்க்குட்டிக்கு ஏதாச்சும் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக டாக்டர்ஸ்கிட்ட கூட்டிகிட்டு போய் அதை வந்து நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கணும். இல்லைன்னா இந்த நாய்க்குட்டிக்கு கொஞ்சம் சீரியஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த நாய்க்குட்டிக்கு ரெகுலராக எக்ஸசைஸ் கண்டிப்பாக தேவைப்படுது, ஸ்கிப் பண்ணவே பண்ணிடாதீங்க. ஓகே வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் சீச்சி நாய் வகையை பற்றி சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் நம்ம பார்த்தோம். ஸோ இன்றைக்கி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.